ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் இல்லாட்டி பிரேக்ஃபஸ்ட்டுக்கான ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி இது. இது என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்க எல்லா பருப்பு வகையும் போட்டு அடை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதில் வந்து நம்ம வந்து முருங்கீரையும் வந்து சேர்த்து பண்ணுவோம். எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து என்னென்ன பருப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு வந்து ஒரு கப்பு, அப்புறம் இட்லி அரிசி 2 கப்பு, மீதி வந்து என்னென்னா பச்சை பயிறு 1 கப்பு, பாசி பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு 1 கப்பு. இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து 1-4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சோம்னா எல்லாமே வந்து 2x மடங்கு வந்து ஆயிடும். ஊற வச்சோம்னா ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியிலே அரைச்சிக்க போகிறோம். ஊற வச்சு அரைச்சி உடனே வந்து இதை வந்து நம்ம வந்து சுட முடியும். இதில் வந்து உளுத்தம் பருப்பும் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து கடலை இது கொண்ட கடலை அந்த மாதிரி கடலை வகையெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணோம்னா வந்து நம்ம ஊற வைக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது கூட என்னென்னலாம் சேர்த்து அரைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம வந்து வரமிளகா போட்டுக்கலாம். காரமாக அடை இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து 6 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா பருப்பு வகை போட்டிருக்கனால நம்ம வந்து கண்டிப்பாக இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இஞ்சி பூண்டு 15 பல்லு கிட்ட பூண்டு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் வாசனைக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைக்கும் பொழுது பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இதெல்லாம் தான் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். பருப்பு, அரிசி, அப்புறம் வரமிளகாய், சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு 1/2 அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. மிக்சியில் தான் அரைக்கிறோம், கிரைண்டர்னால் பரவாயில்ல. அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டு 1 சுற்றி எடுத்துக்கலாம். அது கூடயே வந்து வரமிளகாய், பாருங்க இந்த மாதிரி அரைஞ்சோன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து இந்த பருப்பு அரிசி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறி இருக்கணும். 3-4 மணி நேரம் வந்து பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்படி வந்து பருப்புன்னு அரைச்சி வச்சுக்கணும். பருப்பெல்லாம் வந்து ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. ஓரளவுக்கு வந்து இந்த குருணை குருணையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எல்லா பேட்சஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட் பேட்சை வந்து அரைச்சிட்டோம். இது கூட வந்து நம்ம சீரகம் மிளகும் வந்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 3 பேட்சாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வரமிளகாலாம் போட்டு வரமிளகாய் இஞ்சி பூண்டு போட்டு பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். அடுத்தது வந்து நார்மலாகவே அரைச்சி எடுத்துரும். லாஸ்ட் பேட்சில் வந்து சீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்செடுத்து நம்ம வந்து எப்படி தாளிச்சு கொட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ நைட்டுக்கு வந்து சுட போகிறோன்னா, இதிலேருந்து பாதி பேட்டரை மட்டும் எடுத்து கொஞ்சோண்டு நம்மள்ட்ட பழைய மாவு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கலக்கி சுட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் புளிச்ச மாவு இருக்குது, அதனால நைட்டுக்கு அளவாக மட்டும் இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பழைய மாவு கலந்து சுட போகிறோம். இது வந்து புளிச்ச மாவு, அதை வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து அந்த நம்ம இப்போ ஆட்டின மாவோட கலந்துக்கலாம். இப்போ மாவு கலந்தாச்சு. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து கலந்துட்டு நம்ம வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அடமாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அடமாவை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து உரித்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கை இலை வந்து முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அது வந்து 2 கொத்து உருகி கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பில எல்லாமே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 தவா சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு வந்து 1/2 ஸ்பூன்,
கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயம் அறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மாவில் வந்து இப்போ வந்து கொத்தமல்லி ஃப்ரெஷ் கொத்தமல்லியை நம்ம வந்து போட்டு நம்ம வந்து கலக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து பாதி வதக்கிடுச்சு, இப்போ வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அது கூட முருங்கைக்கீரையும் வந்து நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதனால கொஞ்சம் நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து அதை சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் தாளிச்சோம் இல்லையா, அது வந்து நம்ம வந்து கொட்டி கிளறிட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம வந்து மாவை வந்து ஆட்டி எடுத்துருக்கணும். நல்லா சின்ன வெங்காயம் நிறையா போட்டு தாளிச்சு அடை சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாவு வந்து இப்படி தான் நம்ம வந்து தயாரிக்கணும். இப்போ சிம்மில் வச்சு நல்லா செவக்க வந்து அடை ஊற்றி எடுக்க போகிறோம். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு, சிம்மில் வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்து அடையை வந்து கொஞ்சம் தடியாக ஊற்றி எடுக்கணும். அடை தின்னா நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்ற முடியாது இந்த அடையை. அதே மாதிரி மாவு வந்து நம்ம திக்காக கொஞ்சம் திக்காக இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை விட கொஞ்சம் இதாக வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட், இது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதுக்கு வந்து ஆயில் விட்டுட்டு கடலெண்ணெய் ஊற்றி சுட்டோம்னா மனமே நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் வந்து செவக்க வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ அந்த சைடையும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி செவக்க சிம்மில் வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து அடை வந்து கொஞ்சம் கிறிஸ்பாகவும் வரும். சிம்மில் வச்சே வந்து வேக விடுங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு சைடும், இப்போ திருப்பிடலாம். பாருங்கள் இந்த கலரில் வந்து நம்ம வந்து செவக்க நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லா அடையும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து எல்லா சைடும் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌனாக நல்லா செவந்துருச்சு பாருங்கள் அடை. அதோடய கன்சிஸ்டன்சியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி மாவு ஆட்டினதில் இந்த மாதிரி வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து ரிவ்யூஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.